நம்ம கிச்சன் குயின்ல இன்னைக்கு வந்திருக்கிற கெஸ்ட பத்தி சொன்னா மதுரக்கார பிள்ளையா இருக்காங்க, பயங்கரமா வாயாடுறாங்க. ஸோ எனக்கு டஃப் கொடுக்குற மாதிரி கூட கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண்டெஸ்டன்ஸ்லாம் எங்கப்பா இருக்கீங்க அப்படின்னு என்னைய ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு சூப்பராக பேசுகிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் சூப்பராக சமைப்பாங்களா அப்படிங்கிறத அவங்கள இன்வைட் பண்ணால் தான் தெரிஞ்சிடும். ஸோ லெட்ஸ் வெல்கம் டுடேஸ் கிச்சன் குயின் மிஸ்ஸஸ் கங்கா தேவி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க கங்கா தேவி? நல்லா இருக்கேன். எஸ், அழகா இருக்கீங்க, ஒரு தப்பு இல்ல. சோ பளிச்சுன்னு வந்திருக்கீங்க, அதே மாதிரி பளிச்சுன்னு என்ன சமைக்க போறீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். ரெட் ரைஸ் நூடுல்ஸ். ரெட் ரைஸ் நூடுல்ஸ், அதோட ஸ்டைலா இருக்கு இப்ப கேக்கும் போது. சோ எந்த ஊர் நீங்க? பூர்வீகம் வந்து மதுரை. ஓகே, இப்ப இருக்கிறது மேரேஜ் ஆகி சென்னையில இருக்க. சென்னையில இருக்கீங்க. ஓகே, சோ மதுரைக்கார பொண்ணு. ரொம்ப பேசினா சீவிருவேன் அப்பலாம் சொல்ல மாட்டீங்களா? நான் ரொம்ப பேசுவேன், நீங்க பரவாயில்லையா? இதுதான் எங்களுக்கு வேணும். ஸோ இன்றைக்கி ஒரு ஜாலியான கிச்சன் குயின் தான் கிடச்சிருக்காங்க. நமக்காக ரெட் ரைஸ் நூடுல்ஸ் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெட் ரைஸ் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். சிகப்பரிசி நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: சிகப்பரிசி மாவு ஒரு கப், காலிஃப்ளவர் குடை மிளகாய் ஒரு கப், கேரட் பீன்ஸ் ஒரு கப், உருளைக்கிழங்கு ஒன்று, வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, சீஸ் தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, முட்டை இரண்டு, கரம் மசாலா தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் இரண்டு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ரெட் ரைஸ் நூடுல்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. நம்மளோட கங்கா எப்படி குக் பண்றாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் கங்கா? ஃபர்ஸ்ட் சிகப்பரிசியில வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு மாவு நல்லா பிசைஞ்சுக்கணும் இடியாப்பத்துக்கு. ஓகே, ரொம்பையும் ஹார்டாவும் பிணைய கூடாது, ரொம்பையும் தண்ணி விட்டு பிசைஞ்ச கூடாது. ஒரு எட்டாத அளவுக்கு பிசை. ஆமா, மீடியமா பிசைஞ்சா போதும். ஓகே. ஸோ இந்த பக்கம் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வேக வச்சிட்ருக்கோம். தண்ணி கொதிக்குது. ஆ, கொதிக்க வச்சுருக்கோம். ஓகே, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வச்சாதான் அந்த இடியாப்பத்துக்கு மேலே தண்ணி விடாது, இல்லைன்னா பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆகிடும். ஓகே ஓகே, மாவு பிசைஞ்சாச்சு, இப்போ நம்ம இடியாப்பத்துக்கு பிழிஞ்சிடலாம் தட்டில். ஓகே, சில ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் டார்க் கலராக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டேங்க. காலையில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டோம் முக்காசி. அதனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், நம்மளுக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடணும் இல்லையா? இந்த பிள்ளை நம்மளை ஏமாத்திருச்சு மக்களே. ரெட் ரைஸ் நூடுல்ஸ் சொல்லிட்டு இடியா இப்போ முடிஞ்சிக்கிட்டு பண்ணுங்க பண்ணுங்க, அதையாவது நூடுல் டேஸ்ட்ல இருக்கா நான் பார்க்குறேன். நம்ம இடியா போனால் சின்ன சின்னதாக பிரிஞ்சிடலாம், பட் நூடுல்ஸ் மாதிரி செய்யும் போது இதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பெருசா பிழிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பம் செய்யறோமா நூடுல்ஸ் செய்யறோமா? ரெண்டுமே செய்யறோம். புது வகையால இருக்கு, ரங்கோலி மாதிரி இருக்கு. முடிஞ்சிருச்சா? ஆ, முடிஞ்சிருச்சு. க்ளோஸ் பண்ணிடுவா? ஆ, க்ளோஸ் பண்ணி. 2 to 5 நிமிஷம் வேக வச்சா போதுமானது. ஓகே, ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. ஓகே. ஸோ பேச்சு வாக்கில் என் பையனுக்கு பிடிக்காது அப்படின்னு ஏதோ சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். ஸோ உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். குழந்தை இருக்காங்களா? ஒரு பையன் இருக்கான். என்ன பண்ணுறாரு அவரு? 5th படிக்கிறான், பேர் நிதிஷ். படிக்கிறாங்களா? ஆமாம். அப்போ ஒரு 10-11 வயசு இருக்கணுமே. ஆ, 10 முடிஞ்சு 11 நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய பையனோட மம்மியா நீங்க? ஓகே, சூப்பருங்க. ஸோ எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க ஃபிசிக்லாம்? டெய்லி எக்ஸசைஸ் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டு. இதுக்கு நமக்கு சம்மந்த இல்லாத ஃபீல்டை பற்றி பேசுறதால இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிடலாம். நார்மல் ரைஸ் அப்படின்ற போது அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் வந்து வெயிட் கெயின் அப்படின்றது டக்குன்னு வந்துடும். பட் நம்ம பாலிஷ் பண்ணாத ரைஸ், ரெட் ரைஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், வெயிட் போடவும் போடாது, ஹெல்த்தியாகவும் இருக்கும், அண்ட் சாப்பிட்டதும் ஃபில்லிங்காக இருக்கும். ஆமாம், நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. வெரி குட்லாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் யார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டீங்க? சுற்றி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அம்மா கிட்ட, பாட்டி கிட்ட, எல்லாத்துட்டையும் சொந்த பந்தங்கள் கொஞ்சம் படித்தது ஃபுல்லாக. இது அம்மா கிட்ட இருந்து தான் வந்தது, பாதி நான் கற்றுக்கிட்டது. ஓ, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபியூஸ் பண்ணியிருக்கீங்க. எஸ், நைஸ்.
நீங்கள் வந்து யூடியூபர் சொன்னீங்க இல்லையா, ஸோ உங்கள் பேஜ் நேம் சொல்லுங்கள், அதில் என்ன கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறீங்க? நிதிஷ் ஃபேமிலி யூடியூப் நேம் வந்து, அதில் வந்து ஃபுல்லாமே ஹெல்த்தியாக ஃபுட்டு எப்படி எடுக்கிறது, வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபை வந்து எப்படி ஹெல்த்தியாக உடம்பை வச்சுக்கிறது, வீட்டிலருந்தே நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாராலையும். இப்போ எனக்கு வந்து ஒரு சேலரி இருக்குது, நான் படிச்சிருக்கேன் அப்படின்றும்போது ஒரு விஷயத்த நான் டக்குன்னு கற்றுக்குவேன். பட் என்னைய மாதிரியே கிராமத்தில் இருக்க பெண்களும் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹெல்த்தியாகவும் ஃபுட் எடுக்கணும், அதே நேரத்தில் அவங்களோட பாடியும் ஹெல்த்தியாக இருக்கணும். ஃபேமிலியை பார்க்குறோம் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து என்னென்னா நம்ம உடம்பை பார்த்துக்க மாட்டேங்கிறோம். ஃபுல்லாக நான் நிறைய வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்றுக்கிட்டே தான் வேலை செய்கிறோம் இப்போ இருக்க கிச்சனில். ஸோ அது முட்டி வலி வரும், பாதம் வலிக்க ஆரம்பிச்சிடும். பட் அதுக்கு எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இட்ஸ் ஸோ ஸ்வீட்டுங்க. ஸோ பெண்களுக்காக வந்து நீங்கள் யோசிச்சு அழகாக ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணி அதில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ நிதிஷ் ஃபேமிலி அந்த பேஜ் பேர். ஓகே, கண்டிப்பாக நானும் போய் விசிட் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. அண்ட் இது வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஆயிருக்குமா? ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ரெடி ஆயிடுச்சுங்களா? ரெட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் கலர் செஞ்சாலே போதும். ஸோ கங்கா அவர்களே, நம்மளோட ரெட் ரைஸ் நூடுல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து நம்ம நூடுல்ஸ் பண்ணுறதுக்காக வடைச்சீட்டில் வந்து தேவையான பொருட்களை வதக்க போகிறோம். வெரி நைஸ், வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா. ஓகே. தேவையான அளவு கருவேப்பிலை. ஓகே. இதில் நான் கடுகு உளுந்தம் பருப்போ இல்லை மிளகு சீரகம் அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டேன், ஏன்னா பையன் எடுத்து வச்சிருவான் இல்லை ஒதுக்கி வச்சிருவாங்க, பாதி அதுலேயே நூடுல்ஸ் போயிடும். எனக்கு என்னமோ அதை சமைச்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்களோன்னு டவுட்டாக இருக்குது. இல்லை சமைச்சு வச்சுட்டு வந்துட்டு, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகே. பட் அந்த கடுகு உளுத்தம் பருப்பு டேஸ்ட் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம் இல்லையா? ஆ, போட்டுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம் தான். ஆமாம். ரொம்பையும் வதக்க வேணாம், முக்கால் வேக்காடு இந்த ராசி வெந்தா போதும். போதும். சூப்பர். சோ என்ன டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு மதுரைக்கும் சென்னைக்கும்? பரவாயில்ல, உண்மையா சொல்லலாம், நாங்க தப்பா எடுத்துக்க மாட்டோம். இல்ல அங்க வந்து நான் சிட்டிக்குள்ள தான் மதுரையில இருந்தானா, எப்படி இருக்கும்னா நாங்க அங்க 3 மணிக்கு எல்லாம் எந்திரச்சுருவோம். காலையிலயா? ஆமா, சீக்கிரமாவே எந்திரச்சுருவோம். மலச்சு என்ன பண்ணுவீங்க அவ்வளவு காலையில? தண்ணி அடிக்கணும்ல, கார்பரேஷன் வாட்டர் தண்ணி வரும். தண்ணி. ஓகே. தக்காளி. அடுத்தடுத்து வேலைகள் இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸ்கூலுமே 7:00 வச்சுருவாங்க. பால் வாங்கிட்டு வர்றது. சூப்பர். ஃபுல்லாக. பட் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வேலையை இருந்திருக்காது, நீங்கள் ஹாப்பியால ஃபீல் பண்ணியிருக்கணும். இல்லை, ஃப்ளாட்டில் வந்து வாசலை தொளிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணியை வச்சு துடைக்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டே எங்கள் அத்தை. அதுவே எனக்கு பயங்கர ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வாசல் இருக்குமே வாசனை, தண்ணி இப்படி தானே தொளிப்பீங்க, நீங்கள் என்ன துணி வச்சு துடைக்க சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை இங்கெல்லாம் அப்படிதான் அப்படின்னு. நாங்கள் கேரட், பீன்ஸ், கொஞ்சம் நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கலாம், அப்போ தான் நூடுல்ஸ் நம்புவாங்க இல்லையா? ஆமாம். ஃப்ரை ரைஸ் நூடுல்ஸ்க்கெலாம் எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அது மாதிரி காலிஃப்ளவர், கொடமிளகாய், பட்டாணி சீசனுக்கு ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி கரைச்சாவும் போட்டுக்கலாம் நம்ம, அது நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோமா? இல்லை இல்லை, சாதம் அப்படியே பச்சையாக இருக்கிறது. ஆமாம். இதையெல்லாம் ஒரு 5 வெந்தாலே போதுமான அளவு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓகே. கொஞ்சமா ஒரு என்னது கரம் மசாலா, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டா போதும். ஓகே. மிளகாய் தூள் இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டா போதும். ஓகே. அந்த கலருக்காக, அந்த காரத்துக்காக. காரத்துக்காக கொஞ்சம் பசங்க சில சமயம் காரமா சாப்பிடுவாங்க, சில சமயம் இனிப்பா கேட்பாங்க. ஒரு சில பசங்க எங்க வீட்டுல கூட பொறுத்து நம்ம சமைக்கணும். எங்க வீட்டுல எப்பவுமே என் பையன் காரமா தான் கேட்பான், இனிப்பா கொடுத்தா சாப்பிட மாட்டான். இல்ல ரொம்ப சாஃப்ட்டா சமத்து. ஓகே. வெந்திருச்சு, ஒரு 1/2 வேக்காடு வெந்திருச்சு. இப்ப நம்ம முட்டை போட்டுக்கலாம். கொஞ்சமா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அது முட்டை கூட போடும்போது கொஞ்சம் கவிச்சி வாடை அடிக்காமல் இருக்கும், அதுக்காக நடுவில் கொஞ்சம் ஊற்றி நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம். ஆ, ஆமாம். முட்டை வந்து ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருக்க மாதிரி பிடிக்கும், ஒரு சிலருக்கு நல்லா குக் பண்ணி நல்லா ட்ரையானா ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஓகே. பொடி மாஸ் மாதிரி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸ் போட்டலாமா? போட்டலாமா. நூடுல்ஸ் எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஊழ்த்து வச்சுக்கலாம்.
ஓகே, சோ நம்மளோட வெஜிடபிள்ஸ்ல நம்ம எக் ஆட் பண்ணிருக்கோம், ஆட் பண்ணி நல்லா வெச்சிருக்கோம். நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியா வரணும் இந்த மாதிரி பண்ணும்போது, அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அடுத்து நம்ம ரெட் ரைஸ் இடியா பார்த்து அதில் போட்டுடலாம் நம்ம. ஓகே, அதை நல்லா ஊற்றிட்டு ஆட் பண்ண போகிறோம். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே அதை நானா மக்களை பண்ணேன். போடுங்க போடுங்க. இப்போ இது ரொம்ப கிண்ட வேணாம், நம்ம லைட்டாக பரட்டி விட்டால் போதுமானது. ஸோ ரெடி ஆயிடுச்சா நம்ம டிஷ்ஷு? ஆ, ரெடி ஆயிடுச்சு. ஆ, ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ரெட் ரைஸ் நூடுல், ரெட் ரைஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடுவோமா? ஆ, ஓகே. சிகப்பரிசி நூடுல்ஸ் செய்முறை. தயார் செய்து வைத்த சிகப்பரிசி மாவில் இடியப்பம் தயார் செய்து கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கி கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், குடைமிளகாய், உருளைக்கிழங்கு, உப்பு, கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள் சேர்த்து 5 நிமிடம் வேக விட்டு முட்டை, மிளகுத்தூள், தயார் செய்த இடியாப்பத்தை சேர்த்து நன்கு கலந்து இறக்கினால் சூடான சுவையான சிகப்பரிசி இடியாப்ப நூடுல்ஸ் தயார். ஓகே, ஸோ மிஸ்ஸஸ் கங்கா எங்களுக்காக ரெட் ரைஸ் நூடுல் ரொம்ப வந்து சட்டுன்னு அழகாக சமைச்சு கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கேன், ஆனால் ரெட் ரைஸில் சாப்பிட்டதே இல்லை. ஸோ ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், டேஸ்ட் பண்ணிடுவா? கண்டிப்பாக. தேங்க்யூ, வெல்கம். ஸோ இது வந்து எனக்கு பிடிச்ச முட்டை வேறு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, நூடுல் வேறு, சீஸ் வேறு வேலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்ருவோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு, அண்ட் இந்த டேஸ்ட் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நூடுல்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ வித்தியாசமாக வந்து ரெட் ரைஸில் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு விதமாக வரும்னு நான் நினச்சிட்டேன், தப்புன்றத புரிய வச்சிட்டிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, அண்ட் சீஸோடு கலந்து ஸ்பூன் சாப்பிடும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறதால அமேசிங்காக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் அடுப்பாங்கிற நிகழ்ச்சிக்கு, ஐ மீன் நம்ம அடுப்பாங்கிற நிகழ்ச்சிக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லி கொடுத்ததுக்கும், வீட்டில் இருக்க மம்மிஸ் எல்லாருக்குமே ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்தா அவங்கள வந்து அந்த ஒரு ப்ரெஷர்லேருந்து காப்பாற்றுனதுக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. எங்கள் அத்தை எங்கள் அம்மாலாம் ஜெயா டிவி அப்படின்னா விரியர்கள், பெரியர்களை விட அவங்களாம் விரியர்கள். அவங்க நீ போகிற அப்படின்னு சொன்னோடனே சீக்கிரம் கிளம்பு சீக்கிரம் கிளம்புன்னு அடித்து பத்தாத குறையாக பற்றி விட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவி அடுப்பாங்கரை டீமுக்கு. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிச்சன் குயின் கங்கா தேவி நமக்காக ரெட் ரைஸ் நூடுல்ஸ் செய்யறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக செஞ்சு காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அண்ட் கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா ஏஜ் மக்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.